Hello friends, welcome to Lily's Kitchen. Friends, நான் இன்னைக்கு மதியத்துக்கு சைட் டிஷ்ஷா சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பண்ண போறேன். இதுக்காக நான் ஒரு கால் கேஜி கேலோ சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது சுடு தண்ணியில போட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கையில் இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். மிக்சியில் போட தேவையில்லை, நல்லா சுடி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணிட்டு கேபேஜ் அது விருப்பக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணுது, பெரிய சைஸு ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி. நான் ஒரு தடவை செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துச்சு. அப்போ என்னோடய அக்கா சொன்னாங்க இதோ நீ வீடியோவில் போடுன்னு சொல்லிவிட்டு அதனால் போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, நம்ம சாப்பிட்றப்ப அந்த சோம்பு கொஞ்சம் அங்கங்கே கெடிக்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து கபாப் மசாலா, சிக்கன்து ஆச்சு, இது கபாப் மசாலா நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு காரக்கேற்ற அளவு ரெட் சில்லி பவுடர், இப்போ ஒரு முட்டை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கோஸ்கரம் கொஞ்சமாக போட்டுங்கிறேன் நான். இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வடை பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வடை மாதிரி பிடிக்க வரணும். இது அவ்வளோ நேரம் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இன்னும் தண்ணி கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இந்த மாதிரி நான் பால்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த சஃபலோட ரைஸ் ப்ரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆயில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ண மாதிரி கேட்குறோம். இப்போ நம்ம இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுமே இந்த பால்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதுக்கு போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த பால்ஸ் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா இதுக்கு போடலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க, ஏன்னா உள்ளாலாம் வேகாது இல்லைன்னா. இப்போது மொத்த பால்ஸையும் நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 to 5 minutes இப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கூட உடையலை. நீங்கள் இப்படி எடுத்துட்டு கூட பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சாட் மசாலா தூவி கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாஸ் எல்லாம் போட்டு நீங்கள் மஞ்சூரியன் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம சாஸ் ஊற்றி நம்ம செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயவே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 spoon எண்ணெய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி, கேபேஜ் கொஞ்சமாக, இது உங்களுக்கு வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 beans,
கேரட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க. இது இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த 2 நிமிஷம் கையை சேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு முழுசாக வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதுக்கு டமாட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸு காசு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வினிகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இது சாஸ் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அதுக்காக நீங்கள் இப்போ நம்ம இந்த பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் என்ன இருக்குது அதெல்லாம் இதுக்கு கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.